தமிழ் பேசும் மனித நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் டெக் பிரைம் நியூஸ் எபிசோட். ஸோ இந்த வாரம், அதாவது கடந்த வாரமே நம்ம ஏற்கனவே ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் இந்த வாரம் உங்களுக்கு இந்த ஸ்கிப்பிங் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் ஒரு நாள் டிலே ஆனாலும் எல்லா நியூஸையும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற வகையில் எல்லாத்தையுமே நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கான செய்திகள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையுடன். இந்த வாரம் முதல் நியூஸ், போஸ்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே இப்போ பேமெண்ட் பேங்கிங்கை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக உங்களுடைய டெபாசிட் நீங்கள் 100,000 ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்றது போல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதன் மூலியமாக டேரெக்டாக வந்து பேமெண்ட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பேங்கை பற்றின இன்னும் பல விதமான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் அருகாமையில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் செக் பண்ணி பாருங்கள். ஷாமி தரப்புலேருந்து இப்போ மீ பே அப்படின்ற ஒரு புது ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறத சொல்லிட்டு இருக்காங்க. இதற்காக ஆர்பிஐ கிட்ட அவங்க அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்ததுன்னா எம்ஐ பே எல்லாருக்குமே வந்து யூபிஐ பேஸ்ட் இன்னொரு ஆப். பட் இது வந்து ஷாமி தரப்புல இருந்து சந்திராயன் 2019 நாங்கள் இதை வந்து வெற்றிகரமாக வந்து செயல்படுத்திருக்கோம் அப்படின்றது போல ஐஎஸ்ஆர்ஓலேருந்து ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. பார்க்கலாம், ஏற்கனவே சந்திராயன் 1 ஒரு மிகப்பெரிய வெற்றி, இதுவும் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எம்ஐ டிவி, ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் 3 விதமான டிவிஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் அன்பாக்சிங்காக இருக்கட்டும் ரிவ்யூவாக இருக்கட்டும் எல்லாமே போட்டிருந்தோம். இந்த டிவி உண்மையாக எப்படி இருக்குன்றத கண்டினியூஸாக யூஸ் பண்ணி, அதுவும் தமிழ்நாடு கேபிளில் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கை பட்டனில் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த டிவியை இந்த 6 மாத காலத்தில் அவங்க வித்த டிவியின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 500,000 டிவிஸை வித்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஹாட் கேக்ஸ் போல இது செல் ஆயிட்டு இருக்கு. நீங்க எம்ஐ டிவி வச்சிருக்கீங்களா இல்லை வாங்கணும்ன்ற ஆசை இருக்கா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்றது மட்டும் இல்லாம என்னோட ரிவ்யூவும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமன்ற முடிவை எடுத்துக்கோங்க. இந்தியாவில் அமேசான், அதுக்கப்புறமாக ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் என்னாச்சுன்னே யாருக்குமே தெரியல. பட் பேடிஎம் மால் 3வது மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் சைட்டாக இருந்துட்டுருக்கு. இதை வந்து பேக் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அலிபாபா. பட் இன்னும் இதை வந்து இன்னும் டீப் ரூட்ஸ் பண்ணுற வகையில் ஆஃப்லைனில் ஆன்லைனில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டோர்ஸ் கூடயும் பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் க்ரோசரிஸ் இது போல எல்லா விஷயத்தையுமே பிக் பாஸ்கெட் போல பல விதமான வெப்சைட்ஸ் கூடயும் பார்ட்னர்ஷிப்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் ஃபேக்காக வரக்கூடிய நியூஸஸ் எல்லாமே இக்னோர் பண்ணுற வகையில் பல விதமான ஸ்டெப்ஸை வந்து அவங்க எடுத்துகிட்டே இருந்தாலும் இன்னும் இதை பற்றின விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு போய் சேரும் வகையில் அவங்க பல விதமான ட்ரைனிங்கை வந்து யூசர்ஸ்க்கு டேரெக்டாக வந்து அவங்களுடைய ஆப் மூலமாக கொடுக்கறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கான பல டெஸ்டிங்கும் போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு வழியாக வாட்ஸ்அப் உண்மையிலே வந்து ஒர்த்தான ஒரு விஷயமா சேஃபர் சைடில் ப்ரைவசியெல்லாம் பாதுகாத்து இருந்தால் எல்லாருக்குமே சந்தோஷம் தான். பட் வாட்ஸ்அப்புக்கு உண்மையான ஆல்டர்னேட்டிவ் எந்த ஆப் அப்படின்றத பற்றின ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ நம்மளுடைய சேனல் வரும், மறக்காமல் வெயிட் பண்ணிட்டே இருங்க. சீக்கிரமாக நான் அதை அப்லோட் பண்ணுறேன். கிரின் 980 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் தான் உலகத்தின் முதல் 7nm டெக்னாலஜியை கொண்ட ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது மார்க்கெட்டில் சீக்கிரமே வந்துடும் அப்படின்றது போலயும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இதில் எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் இவங்க கொடுத்துருக்க ஆர்கிடெக்சர் எல்லாமே எந்த வகையில் இருக்குன்றது போல. மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி. பிகாஸ் டிஃபால்ட்டாகவே உங்களுடைய ஆட் ட்ராக்கிங் அதே போல கிரிப்டோ கரன்சி மைனிங் எல்லாத்தையுமே வந்து அவங்க டிஃபால்ட்டாகவே பேன் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. வேணும் அப்படின்னா மட்டும் அது எனேபிள் பண்ணுற வகையில் ஆட் ட்ராக்கிங்க்கு மட்டும் அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில் கடந்த வருடம் இருந்ததை விட இந்த வருடம் ப்ரீ ஓன்டு ஸ்மார்ட் போன்ஸுடைய ஆவரேஜான ரேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாயை தொட்டிருக்கு. ஸோ கடந்த வருடம் இது வெறும் 9,000 ரூபாய் மட்டும்தான் இருந்தது. ஒரு ஆவரேஜ் யூசர்ஸ் கிட்ட இருந்து எடுத்தக்கூடிய ஒரு அப்ராக்சிமேட் ரேட் பிரகாரம் 9,000 ரூபாயிலிருந்து 11,000 ரூபாய் வெறும் ஒரு வருஷத்தில் ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அந்தளவுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ரேட்டில் நிறைய அஃபோர்டபுள் ஸ்மார்ட் போன்ஸ் ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சில் இருக்குன்னா நம்ப முடியுதா? அந்த மாதிரி தான். இப்போ நான் ரீசெண்டாகவும் ஒரு கம்பேரிசன் போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் அந்த கம்பேரிசன் செக் பண்ணி பார்க்கலாம். ஐபேடில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் எதுன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸ்மார்ட் ஃபோனில் ஜிபிஎஸ் எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணி ஆரம்பிச்சுட்டு இருக்கோம், மேப்ஸ்லேருந்து எல்லா விஷயத்துக்குமே சேர்த்து. ஆனால் இந்த ஜிபிஎஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் ரிசர்ச்சர்ஸ் இப்போ ஒரு சில விஷயங்களை சேர்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டெக்னாலஜி மூலியமாக உங்களுடைய ஜிபிஎஸ் லொக்கேஷன் எக்ஸாக்ட் லொக்கேஷனோட இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அந்த அக்யூரசியோடு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது போல் அவங்க நம்புகிறாங்க. கூகுள் நிறுவனத்தை எல்லாருமே வந்து திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய டைட்டன் கீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீயை வந்து அவங்க தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னா அது சைனாவில் இருந்து. ஸோ அவங்க கிட்ட இருந்து தயாரிக்கக்கூடிய அந்த கீக்கு எப்படி வந்து செக்யூர்டாக இருக்கும், பிகாஸ் இந்த கீக்கான உண்மையான அர்த்தமே செக்யூரிட்டிக்காக தான். பட் இது சைனாவில் தயாரிச்சா எப்படி செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்றது போல கூகுளில் நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆண்ட்ராய்ட் பை இப்படி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்ததே நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. பிகாஸ் உலகத்திலே இது வெறும் 0.1% மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி யாராச்சும் 100,000 ஒருத்தரோ 1,000 ஒருத்தரோ இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இரண்டாவதாக ஆண்ட்ராய்ட் ஓரியோ, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் மொத்தமாக 14.6% மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய 86% ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்ல இவ்வளோ பேர் தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிளிப்கார்ட் நிறுவனம் ஸ்பீச் ரெகக்னேஷன் பண்ணக்கூடிய லைவ் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக இனிமேட் வரக்கூடிய அவங்க வெப்சைட்ல இருக்கட்டும் இல்லை ஆப்ல இருக்கட்டும் இந்த ஸ்பீச் ரெகக்னேஷன் கொண்ட பல விதமான விஷயங்களை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம்.
வாட்ஸ்அப் யூசர்ஸ் கடந்த 3 மாதத்தில் மட்டும் 85 மில்லியன் அளவுக்கான அவர்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து சொல்லிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு அடிக்ஷனா இருக்குன்றத நீங்களே சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல சேட்டிங் மட்டும் யூஸ் பண்றது இல்லாம இப்ப இந்த ஸ்டேட்டஸ் போட்டு கொள்றாங்க அப்படின்னு நிறைய பேரும் சொல்லிட்டு இருப்பீங்க. அப்படி உங்களுக்கும் அது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. கூகுளுடைய பிக்சல் 3 XL பலவிதமான ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது, பலவிதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது, இப்போ கிடையாது. ஏன்? பிகாஸ் அவங்களுடைய மொபைல் இதுதான் அப்படின்றது கன்ஃபர்மேஷனான அன்பாக்சிங் ப்ளஸ் இது இல்லாமல் லீக் இமேஜஸ் எல்லாமே வந்தவனமாக இருக்கு. நாச் பார்த்தா அவ்வளோ கேவலமாக வந்து நேச் நாச் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்தளவுக்கு பெருசாகவும் இருக்கு, அது லீக்டு உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஃப்ளாப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே இமேஜஸ் பாருங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. பிஎஸ்என்எல் இப்போ ஜியோ கூடையும் ஏர்டெல் கூடையும் போட்டி போடக்கூடிய வகையில் அவங்களுடைய ப்ராட்பேண்ட் பிளான்ஸுடைய டேரிஃபாக இருக்கட்டும், எஃப்யூபியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. வெறும் 700 ரூபாய்க்கு 20 MBPS ஸ்பீடில் உங்களுக்கு 700 GB வரைக்கும் ஃப்ரீ தரப்படுறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா இடங்களிலுமே பிஎஸ்என்எல் நிறுவனம் கரெக்டாக அவங்களுடைய நெட்ஒர்க்கை வச்சு கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாக கரெக்டாக வந்து பார்த்து கொடுத்தாங்கன்னா ஒரு குவாலிட்டியான சர்வீஸோட இந்த டேட்டாவை கண்டிப்பாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நம்மளும் பிஎஸ்என்எல்லேருந்து தான் வேறு ஒரு ப்ரைவேட் நெட்ஒர்க் மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை கேட்க அமைச்சர் சொல்லுங்க. ரிசர்ச்சர்ஸ் ஒரு புது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸியை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலியமாக ஒரு கேரக்டர் வந்து சினிமாவில் வீடியோவில் வந்து பேசக்கூடிய அந்த லிப் சிங்க்கு டேரக்டாக வந்து இந்த ஏஐ வந்து வாய்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து அது டெவலப் பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ஏஐ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு போகுதோ அந்த அளவுக்கு அது ரிஸ்க்கும் இருக்குது. அந்த ரிஸ்க்கை தெரிஞ்சு இது எல்லாமே செய்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆதார் டேட்டா, ஆதார் வந்து எப்போவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து கருதிட்டு இருக்காங்க. பட் கவர்மெண்ட் சைட்ல இருக்கணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில பேர் மட்டும் தான் இது ரொம்ப சேஃப் சேஃப் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ப வச்சுட்டு இருக்காங்க. பட் உண்மையிலேயே ஆதார் டேட்டா சேஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் நம்மளுடைய டேட்டாஸ் பப்ளிக்கு கிடைக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தும் ஒரு விஷயமாக தான் இருக்கும். எட்வர்ட் ஸ்னோடன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவிலிருந்து தப்பி ஓடிய ஒரு உளவாளி அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா வந்து எந்தெந்த விதத்துல வந்து எல்லாருமே வந்து உளவு பாக்குறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஆள். பட் இப்போ ரஷ்யால இருக்கார். அவர் சொன்ன ஒரு விஷயம், உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கிரைம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்தியாவில் இருக்கு. பிகாஸ் ஆதார் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இந்தியாவில் இருக்கிறதுக்கான காரணம், பிகாஸ் ஒரு கவர்மெண்ட் சைட்ல ஒரு ஆதார் நம்பர் கேட்கறதுக்கும் ஒரு பிரைவேட் செக்டர் கிட்ட ஒரு ஆதார் நம்பர் நம்ம கொடுக்கறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இது போல இந்த ஆதார் டீடைல்ஸையோ இந்த ஆதார் நம்பரையோ வந்து தேவையில்லாம துஷ்பிரயோகம் பண்றவங்களுக்கு கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவங்க மேல அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படின்றத போல அவர் வலியுறுத்திருக்காங்க. பிகாஸ் இந்த ஆதார் நம்பரை வச்சு நம்மள யார் வேணாலும் எப்படி வேணாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஈஸியாக எல்லா இடங்களையுமே சேர்த்து ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தும் ஒரு விஷயமாக நம்மளுடைய டேட்டாஸை நம்மளே கொடுத்த மாதிரி இந்த ஆதார் நம்பர் எல்லாக்கிட்டையுமே இருக்கு. ஷோமி தரப்பில் வந்து போக்கோ F1, இதை பற்றி நம்மளும் ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போட்டிருக்கோம், ரிவ்யூ சீக்கிரமாக இந்த வாரத்தில் வந்துடும். ஸோ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னா போக்கோ லான்ச்சர். இந்த லான்ச்சர் இப்போ எல்லா விதமான மொபைல்ஸ்க்கும் வந்து அவைலபிளாக இருக்கு, நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த லான்ச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத சொல்லுங்கள். ஆனர், சாம்சங், ஷாமி அப்படின்றது போல எல்லா விதமான ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கார் மேனுஃபேக்சர்லேருந்து எல்லாருமே கேரளாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃபர்ஸை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஃப்ரீ சர்வீஸ், இது போல இவ்வளோ டிஸ்கவுண்ட், அவ்வளோ டிஸ்கவுண்ட், உங்களுடைய தண்ணியில் சேதப்பட்ட எல்லா ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது போல ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். பட் இது வெறும் கேரளாவுக்கு மட்டும் கிடையாது, இது எல்லா விஷயம் எல்லா ஊரில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே இது போல ஒரு விஷயங்களை செய்தாங்கன்னா, கரெக்டான விஷயமா செய்தாங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். Realme 2 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அது உண்மையிலேயே Realme 2 இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, லைட் எடிஷன் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நம்மளுடைய அன்பாக்சிங்கும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரிவ்யூ சீக்கிரமே வந்துடும். இந்த வாரம் தமிழ் டெக் பிரைம் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்சோன்னா, கடந்த 2 வாரத்திலும் சேர்த்து இருந்த பெஸ்ட் நியூஸஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நம்புறேன். இந்த நியூஸஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.